அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பச்சை கற்பூரமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பச்சை கற்பூரத்துக்கு பார்த்தீங்கன்னா பனவரவை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வாசனை நிறைந்த பொருள். ஸோ வாசனை நிறைந்த இடத்துல கண்டிப்பாக கெட்ட சக்திகளெல்லாம் இருக்கவே முடியாது. மகாலட்சுமி குபேர வசியத்துக்கு இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம். பணவரவு அதிக அளவில் இருக்கணும், வீண் செலவுகள் ஆகக்கூடாது, சொந்த நிலம் வீடு வாங்கணும், அதிக அளவில் சொத்துக்கள் சேர்க்கணும், அதிக அளவில் நகைகளை வாங்கணும், இந்த மாதிரி ஆசைகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்காக நிறைய பரிகாரங்கள் பூஜைகள் செய்வாங்க. எல்லாராலையும் பார்த்திங்கன்னா செலவு அதிகமாக செஞ்சு பூஜைகள் செய்ய முடியாது. இந்த பச்சை கற்பூரத்தை மட்டுமே பயன்படுத்தி நம்ம அதிக அளவில் பணத்தை ஈர்க்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவு பச்சை கற்பூரத்தை உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நகை பெட்டியில் வச்சுருங்க. நகை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் பெருகிக்கொண்டே போகும். அதே மாதிரி உங்கள் வீட்டோட பத்திரத்தில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு வைங்க. சொத்துக்கள் அதிக அளவில் சேர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பச்சை கற்பூரத்தை எது மேலே நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் பெருகிக்கொண்டே போய்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இதை ஒரு பச்சை நிற துணியில் முடிச்சு போட்டு பச்சை நிற நூலால் மூணு முடிச்சு போட்டுட்டு உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூளை, அதாவது குபேர மூளைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இதை வச்சுருங்க. இந்த பச்சை நிற துணி எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு உயர்ந்த நிறம். இந்த மூட்டையை குபேர மூலையில் வைக்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா பணவரவு அதிக அளவில் ஈர்க்கப்படும். இந்த மூட்டையை உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையில் வைக்கும்போது கீழே கூட வைக்கலாம். ஆனால் கீழே வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வீடு பெருக்கும் போது தொடப்பம் வந்து இந்த மூட்டையில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா தென்மேற்கு மூலையில் செவுத்தில் ஒரு ஆணி அடித்து அந்த ஆணியில் இந்த மூட்டையை நீங்கள் தொங்க விட்டுறலாம். தினசரி இதுக்கு நீங்கள் ஊதுவத்தி கற்பூரம் மட்டும் காமிச்சிட்டு வாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை கண்டிப்பாக ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை மாற்றிட்டே வரணும். ஏன்னா இதில் வாசனை இருக்கிற வரைக்கும் தான் இதோட சக்தி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மூட்டையை ரெடி பண்ணிவிட்டு இந்த மூட்டையை நீங்கள் உங்கள் பர்ஸில் வைக்கலாம். உங்கள் பர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காலியே ஆகாது, வீண் செலவுகள் வராது, பணம் வீண் விரயம் ஆகாது, பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்னொரு மூட்டை கூட ரெடி பண்ணிவிட்டு தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துல கள்ளப்பெட்டியில் வைக்கலாம். அடுத்தது இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி வேற ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரம் வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை மூட்டை மாதிரி கட்டிட்டு ஒரு மஞ்சள் நிற நூலால் மூணு முடிச்சு போட்டுட்டு இதை அவங்க நிலவாசலில் தொங்க விடணும். நிலவாசல் வெளிப்புறமாக நடுவில் தொங்க விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா சைடில் கூட தொங்க விடலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்திகளையும் இது நுழையவே விடாது. கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி, எதையுமே நெருங்க விடாது. பணவரவு அதிக அளவில் ஈர்க்கப்படும், மகாலட்சுமியை வசியம் செய்யும். இந்த மூட்டைக்கும் பார்த்தீங்கன்னா தினசரி நீங்கள் ஊதுவத்தி காமிச்சிட்டு வாங்க. 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மூட்டையை நீங்கள் மாற்றிட்டு வரணும். அப்படி மாற்றும்போது பழைய பச்சை கற்பூரத்தை யாரும் கால்படாத இடமா பார்த்து போட்டுருங்க. இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா பணவரவுக்கு மட்டுமே இல்லை, கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு இந்த மஞ்சள் நிற துணியில் நீங்கள் எழுதணும். அதாவது உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அந்த கடன் தொகையை நீங்கள் எழுதிட்டு கடன் தொல்லை அடைய வேண்டும். அதாவது இப்போ உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கடன் தொல்லை இருந்துச்சுன்னா 1,00,000 ரூபாய் கடன் அடைய வேண்டும். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த மஞ்சள் நிற துணியை 4 மடித்து மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. இந்த பச்சை கற்பூரம் எழுதுனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷத்துலேயே கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி உங்கள் கடன் தொல்லையும் சீக்கிரமாக கரைஞ்சி போகணும்னு வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி தினசரி காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மஞ்சள் நிற துணியை பிரித்து ஒரு பச்சை கற்பூரத்தால் இந்த மாதிரி எழுதிட்டு வாங்க. உங்கள் கடன் தொல்லை தீர்ற வரைக்கும் இந்த மாதிரி எழுதிட்டு வாங்க. மகாலட்சுமியை மனதார வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பச்சை கற்பூரம் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.